வாங்க சௌக்கியமா உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை ஆமா காபி சாப்பிங்களா வேண்டாம் மோரி வேண்டாம் பேர் ஏதாவது சூடா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்க சிரமப்படாதீங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன் இப்படி சொல்றீங்க குத்து கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு இதல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது அம்மா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டிங்க நானும் வேணாம்னு சொல்லிட்டேன் இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வெச்சுக்கங்க நீங்களும் கேட்க மாட்டேங்கறீங்கன்னு வெச்சுக்கங்க நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேக்குறேன்னு வெச்சுக்கங்க அப்போ நீங்க கொடுக்க மாட்டேங்கறீங்கன்னு வெச்சுக்கங்க அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா தப்பு இல்ல அதேதான் அந்த வீட்ல நடந்துது உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு கேட்டிருக்கார் உங்க பொண்ணு கொடுக்கல பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டார் எதுக்கு அனாவசியமான பேச்சு நான் தூதுவனா தான் வந்தேன் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன் உங்க மாப்பிள்ள ரெண்டாம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்காரு உன் புருஷன் தாமா சாதாரணமா ஊர் உலகத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம் உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த ரெண்டு தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார் அதுக்கு தான் வந்தேன் நான் அவர் கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க அதெல்லாம் நடக்காதுமா அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்ல யார் சொன்னங்க மலடின்னு சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்களை ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்வாங்க குழந்தை பேர முடியாதவதா மலடி நான் பெத்துக்காதவ அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது நான் சர்டிபிகேட் காட்டுவேன் என்னன்னு என்னால குழந்தை பேர முடியும்னு அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேப்பானே என் தங்கைகளை கரையேற்ற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன் என்னடி இதெல்லாம் மாப்பிளைய பட்டினி போட்டு தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுவின இப்ப சொல்லுங்கம்மா அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காபி வாங்கி குடிச்சது தப்பா தப்பே இல்லைங்க வெரி குட் அம்மா அவன் குடிக்கல குடிச்சதா போய் சொன்னா அவ்வளவுதான் அவன் தங்கம்மா அதுக்கு நான் கேரண்டி அம்மா துர்கா தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேம்மா ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு இது பாருங்க நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாச்சு அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு அப்புறம் என்ன செய்யறான் பாரு அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான் உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான் என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது அவங்க சுயநலவாதிங்க அம்மா நூத்துக்கு பத்து ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான் நான் இல்லைங்கல அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம் தான் அதுவும் நான் இல்லைங்கல ஆனா உன்ன மாதிரி நூத்துக்கு ஐம்பது பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதனால அவங்களுக்கு எதிரா தப்பா முடிவெடுக்கிறீங்க அவங்களையும் குழப்புறீங்க நீங்களும் குழம்புறீங்க பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க இது பாருமா இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்ப வந்தாலும் சரி ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கற எண்ணத்தோட வரணும் புரிஞ்சிருச்சா அப்பாட இப்ப தாமா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு அம்மா நீங்க இப்ப எனக்கு காபி கொடுங்க குடிக்கிறதுக்குமா குடிக்கிறதுக்கு அம்மா அது நல்லதோ கெட்டதோ வீட்டுல நடந்தாலும் சரி நாட்டுல நடந்தாலும் சரி புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையா தான் இருப்பா அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளைதான் ஒன்னத்தாம சொல்றேன் அந்த குழந்தைய தங்கச்சீட்டில் சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின குழந்தைய தூக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான்
இருட்டறையில பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோ எடுத்துட்டு புதுப்பாத காட்டணன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா ஏ இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலனா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல அதனாலதான் பரம் மேல ஏறி தூசு தட்டி மறுபடி அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன் ஏம்பா தொட்டி வாங்கினவங்க பதியம் போட்டவங்க வெளிச்சம் காட்டினவங்க தண்ணி ஊத்தினவங்க இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீட்டு வாசல வந்து தொட்டியோ தொட்டின்னு கூவி கூவி வித்தேனே என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா விளையாட்டுல ரெண்டாவது இன்னிங்ஸ் இருக்கு கலை உலகத்திலேயே ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு அரசியலையும் ரெண்டாவது ஆட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரெண்டாவது வாழ்க்கை ஏன் இருக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க அதுவே எனக்கு போதும் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் குழந்தைய குடுமா இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணலங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த குழந்தை ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே செத்துறேன் மாமா என்னம்மா யாரும் தப்பு பண்ணலன்னு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கே அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னோடய இருக்கட்டுமே குழந்தைக்கு சொந்தக்காரி நீ இல்லையம்மா அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம் அதுக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல எங்கிட்ட இருந்தானே தப்பு அப்போ குழந்தைய ஜாகிரதையா பாத்துப்பியா அத வேளை வேளைக்கு நீதான் குளிப்பாட்டணும் ட்ரெஸ் மாட்டி விடணும் நீதான் ஆகாரம் கொடுக்கணும் இந்த குழந்தையோட தொட்டில் பால் பவுடர் கொசு வலை கிளுகிழுப்ப எல்லாத்தையும் உன் பொறுப்புல தான் வச்சுக்கணும் இந்த கடையில புடவ வாங்கினா கேலண்டர் இனமா கொடுக்கறதுல அதே மாதிரி இந்த புடவைய நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் இனமா கொடுப்பேன் அதையும் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும் ரமேஷ் இதாமா புடவை இது குழந்தையோட அப்பா இவர் தான் கேலண்டர் இவரை தான் நீ நாம வாங்கிக்கணும் இவன் பொண்டாட்டி இதை பெத்த கையோட போய் சேர்ந்துட்டான் அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் தெரிஞ்ச பையன் நல்ல பையன் அழகான பையன் படிச்ச பையன் வசதியான பையன் உங்க பொண்ண கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை எங்க பார்த்தான் கேக்குறீங்களா கோயில்ல பார்த்தான் நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம நல்லம்மா எங்கம்மா போற நீங்க இதுக்கு தான் என் மேல அன்பு காட்டுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன் மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்ல எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு வாழ பிடிக்கல என்னம்மா காது குத்துற வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஓ ரூம் பார்த்தேனம்மா வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே பானத்தண்ணிய காணும் பாய்தலகானிய காணும் பழைய பொட்டிய காணும் பக்தி புஸ்தகத்தை காணும் புருஷன் போட்டோவையும் காணுமேம்மா இதெல்லாம் எடுத்த போது நீ ஏன் சும்மா இருந்த வாழ பிடிக்காதவ ஏமா சொந்தமே பந்தமே வா வா பாடின
பொய் சொல்லாதம்மா இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி நான் உங்க அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்க இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு ஒரு உண்மை வேண்டாம் இல்ல இல்ல எனக்கு யாரு வேண்டாம் எனக்கு யாரு வேண்டாம் அவ்வளவுதானம்மா விஷயத்தை சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது யாராவது தலையிட்டீங்க அப்புறம் பொண்ண கொடுத்த சம்பந்தின் கூட பார்க்க மாட்டேன் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் ஆமா சம்பந்தி விட்டு மாப்பிள்ள உங்களை தான் இந்த குச்சியை பிடிங்க இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம் மறுபடியும் தாய்க்குலம் என்ன மன்னிக்கணும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த புது சம்பந்தி சைக்கிள் செயின் கீழே போட சொல்லுங்களேன் அது நான் சொன்னா சரியா இருக்காது அவர் உங்களுக்கு தான் சம்பந்தி நீங்க தான் சொல்லணும் இந்த சம்பந்தி நீங்க தான கூட்டி வந்தீங்க நீங்க சொல்றது தான் முறை சரியா இருக்காது முறை என்னன்னா நீங்க தான் சொல்லணும் இல்ல இல்ல நீங்க தான் சொல்லணும் முறை வந்து நீங்க சொல்லணும் நீங்க சொல்றது தான் முறை நீங்க தான் சொல்லணும் நிக்குங்க இந்த சைக்கிள் செயின் கீழே போடணும் அவ்வளவுதானே போட்டுறேன் சம்பந்தி பேசாம சைக்கிள் செயின கையில கொடுத்துடலாம் சைக்கிள் என்ன நல்லா சிரிக்கிறீங்க சிரிங்க சிரிங்க